ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்யூ சீசன் ஒன்னுக்கான குவிஸ் கேம் தான். என்னது குவிஸா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஷாக்கெல்லாம் ஆக வேணா, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் மட்டும் நான் கேட்பேன். தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, தெரியல அப்படின்னா பரவாயில்ல, வீடியோட கடைசியில நானே ஆன்சர் சொல்றேன். பட் நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கமெண்ட் பண்ணிருக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்லாம், பத்து க்வெஸ்டினுக்கு எத்தனை மார்க் எடுக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது உங்களோட ஹைக்யூ நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கானது இல்ல, என்னோட நாலேஜை நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்கேன் 25 எபிசோடுக்கு. என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருந்திருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். சீசன் ஒன்ல இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பேன், சோ பயப்பட வேணா. ரொம்ப கஷ்டமான கேள்வி எதுவுமே இருக்காது, நிறைய பேர் 10 out of 10 கூட எடுக்கலாம். அந்த 10 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் 5 கேள்வி ஒரு ஆப்ஷனல் க்வெஸ்டின் மாதிரி, லைக் அந்த 5 க்வெஸ்டின் வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி தோணுன விஷயங்கள். உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிக்குமா, இல்ல இந்த கேரக்டர் பிடிக்குமா, உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் யார், அந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கடைசி ஒரு 5 கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் 10 மட்டும் தான் அந்த குவிஸ் காம்படிஷன். நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்கன்றத வச்சு என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்னு சொல்லியும் நான் தெரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். அதனால வேற யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்க ஆன்சர் அப்படியே நீங்க எடுத்து பார்த்து சொல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க போதும். ஜஸ்ட் நீங்க 2-3 மார்க் எடுத்த கூட எனக்கு ஓகே தான், நான் என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா லாஸ்ட் வர பாருங்க, ஏன்னா நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. சோ கண்டிப்பா யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் கராசனோ தோத்ததை நினைச்சு நிறைய பேர் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களை பூஸ்ட் அப் பண்ற மாதிரி நான் ஒரு ஸ்பீச் தர்றேன், அதுக்கப்புறம் சீசன் 2க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஓகே, ஓவர் அபேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் வந்துட்டு, நிஷினோயாவோட ஜெர்சி நம்பர் என்ன? ஆல்ரெடி 25 எபிசோடா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க நிஷினோயா என்ன ஜெர்சி போட்டிருப்பானு. இத்தனைக்கு டீம் குள்ளேயே அவன் தான் ரொம்பவே யூனிக்கா இருப்பான். சோ அவனோட ஜெர்சி நம்பரை கண்டிப்பா எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததா செகண்ட் க்வெஸ்டின் வந்துட்டு, விச் கேரக்டர் கண்ட்ரோல்ஸ் ஒய்காவா? ஒய்காவா யாருக்குமே அடங்குற கேரக்டரே கிடையாது, ஆனா ஒருத்தனை பார்த்து மட்டும் நல்லா அடங்குவான். அது யாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததா 3வது க்வெஸ்டின் வந்துட்டு, டைச்சியோட ஜூனியர் ஸ்கூல் ஃப்ரெண்டு நேம். டைச்சியோட ஜூனியர் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பா இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அவனோட நேம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா விட்டா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்க சொன்னா போதும். ஏன்னா ஜாப்பனீஸ் காரங்க பேர்லாம் நம்மளால கரெக்டா ஸ்பெல்லிங் சொல்ல முடியாது. சோ நீங்க ஸ்பெல்லிங் கரெக்டா சொல்லியே ஆகணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, அவனோட நேம மட்டும் ஜஸ்ட் நீங்க நான் வாசிக்கிற அளவுக்கு புரிஞ்சா போதும். அடுத்து 4வது க்வெஸ்டின் வந்துட்டு, சேம் ஜெர்சி நம்பர் ஆஃப் 2 கேரக்டர்ஸ். ஏதாவது ஒரு 2 கேரக்டர், 2 பேருக்கு சேமான ஜெர்சி நம்பர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு 2 கேரக்டரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சீசன் 1 எக்கச்சக்க டீம் பாத்திருக்கோம், லைக் கராசுனோ, ஆபஜோசாய், சீரோட்டோரிசாவா. சீரோட்டோரிசாவா கூட கொடுங்க, அவ்வளவு பார்த்தது இல்ல. டேட்டக், அப்புறம் நம்ம நேக்கமோ, இந்த மாதிரி எக்கச்சக்க டீம் இருக்குது. இவ்வளவு டீம்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயர்ஸ் கூடவா சேம் நம்பர் ஆஃப் ஜெர்சி இருக்காது, கண்டிப்பா இருக்கும். சோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வந்து இதுக்கான ஆன்சர் நிறையவே இருக்கும், அதனால எதுனாலும் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி நம்புறேன், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது 5வது க்வெஸ்டின் வந்துட்டு, டைச்சியோட பொசிஷன் நேம் என்ன? டைச்சி ஆடுற பொசிஷன் வாலிபால்ல என்ன பொசிஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. லைக் டனாக்கா ஆசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அட்டாக்கர்ஸ், நம்ம காகியம் எடுத்துக்கிட்டா செட்டர், நம்ம நிஷினோ எடுத்துக்கிட்டா லிப்ரோ. இந்த மாதிரி டைச்சி ஆடுற ரோல் பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 6வது, ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன், ஹூ இஸ் ஹினாட்டாஸ் இன்ஸ்பிரேஷன்? ஹினாட்டாவோட இன்ஸ்பிரேஷன் யாரு? ஹினாட்டா இவனை பார்த்து தாண்டா நான் வாலிபாலே லேட வரேன் அப்படின்னு சொல்லுவான், அவன் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததா 7வது க்வெஸ்டின் வந்துட்டு, நேக்கமாவோட செட்டர் நேம் என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. நேக்கமா டீமை நம்ம கடைசியா பார்த்தது அந்த 13வது எபிசோட்ல தான், நான் அதுக்கப்புறமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த 25th எபிசோட் முடிக்கிறதுக்கு. சோ நிறைய பேர் மறந்துருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன், மறக்காம இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றப்ப அந்த பேரை நல்லா ஞாபகத்துக்கோங்கன்னு சொல்லி தான் சொன்னேன், அதான் எந்த அளவுக்கு நீங்க ஞாபகிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 8வது க்வெஸ்டின் வந்துட்டு, காகியாமாவோட ஜூனியர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நேம். காகியாமாவோட ஜூனியர் ஸ்கூல் அந்த கீட்டகாவா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவனுக்கு, அதுல அவன் ஜூனியர் ஸ்கூல் நடப்ப ஜஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனோட இப்ப ஆப்பனண்டா வந்திருப்பாங்க ஆபி சோசையில, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட நேம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா 9வது க்வெஸ்டின் வந்துட்டு, யாமகுச்சியோட சர்வீஸ் நேம் என்னது? எல்லாருமே யூஸ்வலா ஒன்னு நார்மல் சர்வீஸ் அடிப்பாங்க, லைக் ஹினாட்டா சூக்கி அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டிங் சர்வீஸ் தான் அடிப்பாங்க. அண்ட் நம்ம ஒய்காவா காகியமா இவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜம்ப் சர்வீஸ் அடிப்பாங்க. ஆனா யாமகுச்சி கொஞ்சம் டிஃபரெண்ட் அடிப்பான், அந்த சர்வீஸ்க்கு ஒரு நேமும் இருக்குது, அதை நான் வாய்ஸ் ஓவர்லயே சொல்லியிருக்கேன், அந்த நேம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்டினா, சீரோட்டோரிசாவோட ஏஸ் நேம் என்னது? ஏஸ் இன் மீன்ஸ் அட்டாக்கர் தான் சொல்றேன், சீரோட்டோரிசாவாலே அந்த ஏஸ் மட்டும் தான் நமக்கு திரும்ப திரும்ப சீசன் 1ல காட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஏன்னா சீசன் 3ல அவனை வச்சுதான் தரமான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வேற வழியே இல்ல, கண்டிப்பா நீ அவனோட நேம ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். நானே பல இடங்கள்ல அவனோட பேரை சொல்லியிருக்கிறேன், சோ கண்டிப்பா யாரும் மறந்து என்னோட 10 ஆன்சரையும் பாருங்க. இதுல நீங்க எத்தனை கரெக்ட் சொல்லிட்டு
நீங்க டைப் பண்ண ஆன்சர் அந்த 10 கமெண்ட்க்கு கீழேயே எத்தனை மார்க்ன்றதையும் போட்டுருங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன் எத்தனை மார்க்னு. நீங்க ஜஸ்ட் 10 ஆன்சரை வரிசையா கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க, க்வெஸ்சன் நம்பர் போட்டு. பிளீஸ் பிளீஸ் இதுல மட்டும் வேற ஒருத்தரோட கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தோன்ற ஆன்சரை மட்டும், அதையும் ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 1 நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்பதான் சீசன் 2 நான் என்ன இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியும். இதை உங்களுக்கான ஒரு டெஸ்டா நினைக்காம எனக்கான ஒரு டெஸ்டா நினைச்சு பண்ணுங்க. ஓகே, இப்ப கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இல்லையா, ஒரு 5 க்வெஸ்சன் அதை கேட்கிறேன். இது ஜஸ்ட் எனக்கு ஒரு ஆசை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இதுக்கு என்னோட ஆன்சரையும் வந்துட்டு நான் கமெண்ட் பண்றேன். எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் என்னன்றதை நான் கமெண்ட் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கமெண்ட்டை. உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க அந்த 10 க்வெஸ்சன் அந்த இது பண்ணிருக்கீங்க இல்லையா, அதோட சேர்த்தே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டு கமெண்டா இருந்தது அப்படின்னா நான் உங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஒரே கமெண்ட்ல வரிசையா அந்த 1 இருந்து 10 வரை நம்பர் போட்டு அதுக்கான ஆன்சர், அதுக்கு கீழே அப்படியே இந்த ஒரு 5 க்வெஸ்சன்கான ஆன்சர், ரெண்டையும் ஒரே கமெண்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு உங்களை ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நான் அந்த க்வெஸ்சன் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க்கும் சொல்றேன். அண்ட் அந்த 5 க்வெஸ்சன் இப்ப நான் கேட்க போறேன் இல்லையா, அதுக்கு உங்களோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. இப்போ க்வெஸ்சன் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு உங்களோட ஃபேவரட்டான செட்டர் யாரு சீசன் 1 பொறுத்தவரை? ஏன்னா நீங்க சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 போறப்ப இன்னும் நிறைய செட்டர்லாம் வருவாங்க. இப்போதைக்கு நான் சீசன் 1 மட்டும் கேட்கறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு காகியாமா இல்ல ஒய்காவா அப்புறம் நேக்கமாவோட செட்டு, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரா தான் இருக்கும். சோ யாருக்கு அதிகமா வரும்னு சொல்லி நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாவே இருக்கிறேன் உங்களோட. என்னோட ஆன்சரை நான் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன், பாத்துருப்போங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் வந்துட்டு யுவர் ஃபேவரட் பிளேயர் இன் கராசுனோ டீம். கராசுனோ டீம்ல நல்லா பார்த்தா ஒரு 10 கேரக்டர், டீம்ல மொத்தம் 12 பேர் இருப்பாங்க, பட் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் அவ்வளவா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 9 கேரக்டர் தான் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். சோ அதுல உங்களோட ஃபேவரட்டான பிளேயர் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்குலாம் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதான் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை மட்டும் சொல்லுங்க, தப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதே மத்தவங்களுக்கும் பிடிக்கணும்னு சொல்லல அவசியம் இல்லை. அதனால யாரு என்ன நினைப்பாங்க அப்படிலாம் எதுவும் நீங்க நினைச்சுக்க வேணாம். உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா 3வது க்வெஸ்சன் வந்துட்டு யுவர் ஃபேவரட் மேட்ச் என்னதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறேன். சீசன் 1 நிறையவே மேட்ச் இருந்தது. லைக் ஃபர்ஸ்டே எடுத்தோம் அப்படின்னா கராசுனோக்குலயும் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அந்த 3-3 விளையாடுவாங்க அது, அப்புறம் நேக்கமா கூட கராசுனோ விளையாடுவாங்க அது, அப்புறம் ஆபேஜ் ஓசா கூட ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அது, அதுக்கப்புறமா இப்ப ஃபைனலா இந்த டோர்னமெண்ட்ல டேட்டா கூட ஒண்ணு ஆபேஜோசாய் கூட ஒண்ணு, ரெண்டுமே தரமா இருக்கும். இப்படி நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 மேட்ச் ரொம்பவே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. இந்த 5-6 மேட்ச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா 4வது க்வெஸ்சன் வந்துட்டு யுவர் ஃபேவரட் கூஸ்பம்ப் சீன். கூஸ்பம்ப் சீன் ஹைக்யூவை பொறுத்த அளவுக்கு நிறையவே இருக்கும். என்னோட வாய்ஸ் ஓவர் பாக்குறப்ப உங்களுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சில இடமாவது கூஸ்பம்ப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் நானும். சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட் கூஸ்பம்ப்ஸா அமைஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எதுவும் இல்லைனாலும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிருங்க. ஆனா கண்டிப்பா ஏதாவது இருக்கும்னு சொல்லி தான் நம்புறேன். ஏன்னா நிறைய மேட்ச்ல நிறைய சீன் கூஸ்பம்ப்ஸா தான் அமைஞ்சிருந்தது. சோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 5வதா ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனுங்க, யுவர் தாட்ஸ் அபவுட் ஹைக்யூ சீசன் 1. உங்களோட தாட்ஸ் என்ன ஹைக்யூ சீசன் 1 பத்தி? உங்களுக்கு ஹைக்யூ சீசன் 1 பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ட் இதோட ஒரு க்வெஸ்சனை நான் ஆட் பண்ணிக்கிறேன், மை வாய்ஸ் ஓவர் இஸ் என்டர்டைனிங் யூ. உங்களை என்டர்டைன் பண்ணிச்சா என்னோட வாய்ஸ் ஓவர்? உண்மையிலே ஃபன்னா நல்லா கொண்டு போனேனா அப்படின்றதையும் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் தான். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் சீசன் 2 இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எதனால நல்லா இல்லைன்னு ஒரு ரீசன் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு சீசன் 2 இம்ப்ரூவ் பண்ணிக்க கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல இந்த மாதிரி வீடியோவை வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவை பண்ணா காப்பிரைட் கொடுத்துறாங்க, அதனால என்னால அப்படி பண்ண முடியல. நானும் பல வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், காப்பிரைட்டா தான் விழுந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு போட்டோ வச்சே உங்களுக்கு என்டர்டைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுலயும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா 10 நிமிஷம் வீடியோக்கு ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த 10 நிமிஷம் வீடியோக்கே ஒரு 300-400 கட்ஸ் வர போகுது போட்டோக்கு. சோ முடிஞ்ச வர இந்த நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது, லாஸ்ட் ஒரு 2-3 எபிசோட்ல பாத்துருவீங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண பழகிட்டேன். அதனால வீடியோவா என்னால மேக் பண்றது கஷ்டம் தான், காப்பிரைட் விழுந்துருது. சோ வீடியோ இல்லாம போட்டோவா தான் பண்ண முடியும். இதை தவிர வேற ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அதை சொல்லுங்க, சீசன் 2 நான் திருத்திக்கிறேன். 5வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ரொம்ப மஸ்ட்டுங்க, எல்லாரும் பண்ணியே ஆகணும். இதுல உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் போகணும். 5வது க்வெஸ்சனுக்கு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஹைக்யூ சீசன் 1 பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களை என்டர்டைன் பண்ணிச்சா இல்லையா, இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த ஒரு 10 க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி தான் வந்தேன். அண்ட் இந்த 5 க்வெஸ்சன் ஒரு ஆப்ஷனல் க்வெஸ்சன் தான். நீங்க சொல்ற கமெண்ட்ஸை வச்சுதான் சீசன் 2 நான் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ண போறேன்றது என் கையில இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் சீசன் 1 ரொம்ப ஸ்லோவா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே என்ன நினைச்சா கடுப்பா தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்துல. நானும் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் மூணு வீடியோவாவது போடணும்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. வாரத்துக்கு ரெண்டு வீடியோ, புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இப்போ வர போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோக்கு கொஞ்சம் கமெண்ட்லாம் ஏதாவது நிறையா வந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். சீசன் டூக்கு நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோவாவது போடணும்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்டுமே என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் ஒன்னை மட்டும் ரெண்டு மாதம் இழுத்துருக்கேன், இது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. சீசன் டூவை முடிஞ்ச வர ஃபாஸ்ட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்டு கடைசியாக சீசன் ஒன்று ரொம்ப டிலே ஆனதுக்கு ஐ எம் வெரி 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 சாரி. எனக்கு இதை விட்டா வேற என்ன சொல்றேன்னு தெரியல. சீசன் டூல என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன், அவ்வளோதான். சீசன் டூக்கு எல்லாரும் நேரம் ஹைப்பட் ஆகிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். கராசுனோ என்ன பண்ண போறாங்க, ஹேஷ்டாக் கம் பேக் கராசுனோன்னு போட்டு விடுங்க கமெண்ட்ல பாத்துக்கலாம். இது வரைக்கும் கராசுனோவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீமா தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் பாருங்க பயல்க என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தனையும் சும்மா கதற விட போறாங்க. அப்படியே ஆப்பனன் டீம் பிளேயர்ஸ்க்கெல்லாம் கராசுன டீம் கிரவுண்டுக்குள்ள வந்தாலே கொல்ல நட்டுங்கி போகும். அந்த மாதிரி மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி வைக்காம விடவே மாட்டாங்க. அதெல்லாம் வரும், அடுத்தடுத்த சீசன்ல வரும், நீங்க வேணா பாருங்க. நீங்க அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.